நம்ம ஏதோ தினம் தினம் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும், நிறைய எஃபர்ட் போடுவோம், நம்ம முழு கவனமும் அந்த நாளில் செயல்கள் நோக்கி தான் இருக்குது. ஆனாலுமே என்னால் வந்து ஒரு ப்ராப்பர் அவுட்கம் பார்க்க முடியல. ஒரு டே வந்து ரொம்ப எனர்ஜி ட்ரைனிங்காக இருக்குது, நான் நிறையா வேலை செய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நான் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்கல, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்படின்னா இந்த வீடியோ மேபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதாவது ஒரு முயற்சியை செய்கிறோம், அந்த முயற்சிக்கான அவுட்கம் கிடைக்குது, ஆனால் நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஏற்படலை, ஒரு சரியான நாளை என்னால் வந்து அமைச்சிக்க முடியல, அப்படின்னா இந்த நாலு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமானது. சிறப்பானதை அமைச்சிக்கிறதுக்கு நாலு வழிகள். முதல் விஷயம், ஒரு நாளுக்கு உண்டான ஒரு ரஃப் பிளான். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், என்னென்ன விஷயங்கள் என்னோட நாள் அடங்கியிருக்க போதுன்றது ஒரு ஐடியா வச்சுக்கிறது. இப்போ நான் ரொம்ப டீடைல்டு பிளான் போகாதீங்கன்னு எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவேன். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலிருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் 10 மணி வரைக்குமே தான் செய்கிற சின்ன சின்ன ரெகுலர் மேண்டேட்ரி ஆக்டிவிட்டீஸை கூட கேலண்டரில் போட்டு வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷ் பண்ணுறது சாப்பிட்றதெல்லாம் வந்து டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறப்போ சம்டைம்ஸ் செக்டிக்காக இருக்கும். அது கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வேணால் ஒரு மாதம் பண்ணி பார்க்கலாமே தவிர அது கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைலுக்கு அந்தளவுக்கு அது பொருந்தாது. ஸோ ஒரு ரஃப் பிளான், ஒரு நாளில் இந்த நாலு விஷயங்கள் மேஜர் டாபிக்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லை எப்பவும் பண்ணுற மேண்டேட்ரி திங்ஸை விட்டுருங்க, அந்தந்த நாளில் ஆட் ஆகிற இல்லை ப்ரியாரிட்டியில் இருக்கிற விஷயங்களை முன்னாடி கொண்டு வந்து லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா மறக்கிற பழக்கம் இருக்குது. அதாவது எனக்கு ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி கூட நான் மறந்துடுவேன். ஸோ ஒரு செடிக்கு தண்ணி விடலேருந்து ஒரு ஹேர் கட் போகிறது வரைக்கும் நான் சில விஷயங்களை வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். நான் க்ரூஷியலான ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லா நாளும் பண்ண மாட்டோம், ஆனால் அது செய்யாமட்டோன்னா திரும்ப அது பையில போயிட்டே இருக்கும். அப்போது அந்த நாளுக்கு உண்டான ஏதோ ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை என்னுடைய கண்ட்ரோல் இருக்க என் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க சில விஷயங்களோ வந்து நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிப்பேன். ஒரு ரஃபாக ஒரு 4 to 5 திங்ஸ் ஆன் அ டே அப்படின்றது நான் லிஸ்ட்டில் நோட் பண்ணிப்பேன். அதர்வைஸ் நான் என்றைக்கும் செய்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் ஒரு ரெகுலராக நான் பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து லிஸ்ட்டுக்கு கொண்டு வர மாட்டேன். ரஃப் பிளான் அப்படின்ற ஒரு நாளுக்கு தேவை. காரணம் என்னென்னா நம்ம நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும், எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த நாளோட முடிவில் பார்த்தோன்னா நிறைய வேலைகள் பைலப்பாக இருக்கும், அடுத்த நாள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே கொண்டு போவோம். நிறைய நேரத்தில் நம்ம டெட்லைன் வரும்போது ஒரு வேலையை முடிப்போம். காரணம் என்னென்னா நமக்கு ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ ஒரு கம்ப்ளீட் மினிட் பை மினிட் ஒரு பிளான் இல்லாட்டி கூட ஒரு ஆவரேஜாக ஒரு நாளில் என்னெல்லாம் செஞ்சால் இந்த நாள் சரியாக போகும் அப்படின்றதுக்கு ஒரு ரஃப் பிளான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல் நாள் நைட்டே போடலாம், இல்லை அடுத்த நாள் காலையில் உங்களுடைய நாளை தொடங்கும் போது அந்த பிளான் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த பிளான் அப்படின்றத நீங்கள் ஒரு சின்ன நோட்புக்கில் எழுதி வச்சுக்கலாம், இல்லை உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ஆப் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் சில ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ் வச்சுருக்கேன், அதை நான் பயன்படுத்தும் போது அதில் என்னோடய ஒரு டாஸ்க்காக நான் போட்டுப்பேன். பெஸ்ட் வே அப்படின்றது ஒரு கேலண்டர் வித் அலர்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஈஸியான வழி வந்து கூகுள் கேலண்டர் தான். நான் நியர்லி ஒரு 2 to 2.5 இயர்ஸாக கூகுள் கேலண்டர் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா டிவைசஸ்லையும் சிங்க் பண்ணி வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட நான் 4 டிவைஸ் வச்சுருக்கேன். 4 டிவைஸ்லையுமே என்னோடய ஒரு கேலண்டர் சிங்க் ஆகிருக்கும். அப்போது நான் எங்கே எந்த டிவைஸ் பயன்படுத்திட்டு இருக்கும் போதுமே என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும், எனக்கு எந்த மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ப்ரொடக்டிவாக இருக்கணும், ஒரு நாளை பெட்டராக அமைச்சுக்கணும்னா ஒரு ரஃப் பிளான் வேணும். அதுக்கு சரியான வழின்றது இந்த மாதிரி கேலண்டர்ஸ், டிஜிட்டல் கேலண்டர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம், ஒரு நாளுக்கு உண்டான ப்ரியாரிட்டிஸை முன்னாடி கொண்டு வரோம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக என்ன பண்ணுவோம், ஒரு 5 டாஸ்க் எழுதியிருப்போம், அதில் ஈஸியான டாஸ்க் மட்டும் பிக் பண்ணி காலையிலேயே முடிச்சு டிக் போட்டுருவோம். அப்படி இல்லாமல் எப்பவுமே ஹார்டஸ்ட் டாஸ்க்கை ஃபஸ்ட்டில் கொண்டு வாங்க. எது வந்து உங்கள் எனர்ஜி அதிகம் ட்ரெயின் பண்ணுமோ அது முன்னாடி கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு நாள் போக போக அந்த ஈவினிங் டைம் ஆகும்போதே நமக்கு அந்த எனர்ஜி லூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். பிகாஸ் ரொட்டீன் ஆக்டிவிட்டி நிறைய நம்ம எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கோம். அப்போ ஹார்டஸ்ட் ஆக்டிவிட்டி நிறையா உங்கள் எனர்ஜியை போட வேண்டிய மூளையை செலவு பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியெல்லாம் நீங்கள் ஈவினிங் கொண்டு போனீங்கன்னா உங்களால் ப்ரொடக்டிவாக அதை முடிக்க முடியாது. மேபி அவுட்கம் வந்து பெஸ்ட்டாக இருக்காது. என்னோடய நிறைய வீடியோஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் கண்ணெலாம் ரொம்ப ரெட்டாக இருக்குது இல்லை ரொம்ப டயர்டாக தெரியுதுங்கன்னு சொல்லுவீங்க. காரணம் என்னென்னா என் மார்னிங்கில் நிறையா இந்த கால்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீடியோ ரெக்கார்டிங் வந்து கடைசி கொண்டு போவேன். அது எனக்கு நல்லாவே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் சில நாட்கள் அவாய்ட் பண்ண முடியலன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு நான் லேட் நைட்டில் கூட வீடியோஸ் பண்ணுவேன் இஃப் ஐ எம் கம்ப்ளீட்லி பிஸி. ஏர்லியராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ என் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் மார்னிங்கில் பண்ண முடியாது, நான் ஒர்க் கிளம்பிட்டு இருக்க அவசரம் இருக்கும். ஈவினிங் வரும்போது 7-8 ஆகிடும். அதுக்கப்புறமா வீடியோ செட்டப்லாம் பண்ணி நான் வீடியோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா 9-10 o'clock தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம், அங்கேருந்து 1.5 மணி நேரம் போகும். ஸோ உங்களோட ஹார்டஸ்ட் ஆக்டிவிட்டியை முன்னாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா எப்போவுமே உங்களால் வந்து ஒரு கம்ப்ளீட் எனர்ஜியை க்ரியேட்டிவான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த ஹார்ட் டாஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா போக போக எனர்ஜி லோ ஆகும்போது பெரிய அளவுக்கு முயற்சி தேவையில்லாத எண்ணங்களை பயன்படுத்த அவசியம் இல்லாத செயல்களை செஞ்சுக்கலாம். ஸோ ப்ரியாரிட்டிஸ்
முன்னாடி கொண்டு வரது நல்லது. அடுத்த விஷயம், ஒரு நாள் முழுக்க அந்த நாளுக்கு தேவையான செயல்கள் மட்டும் செய்யறது. இந்த ஸ்டேயிங் ரிலவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு நாள் அமைச்சிக்கிறதுக்காக நம்ம பண்ணுற பிளானாக இருக்கட்டும், நம்ம போடுற எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக நம்ம பிஸ்னஸையோ வேலையோ அந்த நாளையோ நம்ம சிறப்பிக்கிறதா இருக்கட்டும், முக்கியமான விஷயம் ரிலவெண்ட்டாக இருக்கிறது. நம்மளே அறியாமல் ஒரு விஷயம் படிக்க ஆரம்பிப்போம், ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம், ஆனால் அது ஆரம்பித்தது எதுக்கு, எங்கே முடிஞ்சுது, அது எப்படி இந்த நாள் கூட கனெக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஸ்டேயிங் ரிலவெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும், ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் போதும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கிறோம், இந்த செயல் இந்த நாளுக்கு தேவையானதா, இந்த வாரத்துக்கு தேவையானதா, இல்லை இந்த மாதத்துக்காவது இது உதவுமா, இல்லை முதல்ல இது எனக்கு என் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டதான். அதாவது இங்கே தான் நம்ம இந்த மீடியாவை லைட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நான் எதையோ தேட போயிருப்பேன் யூடியூப்பில், ஆனால் வேறு எதையோ படிச்சுட்ருப்பேன். அப்போ என்னுடைய கண்ட்ரோலை இழந்து நான் எதையோ ஒன்று சர்ச் பண்ண போகிறேன்றது. ஸோ ஸ்டேயிங் ரிலவெண்ட் ஹோல்டே அப்படின்றது பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். ஏன்னா நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி நினச்சிப்போம், ஆனாலும் நம்ம தகுதி இல்லாத தேவையில்லாத விஷயங்களை படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்கிறது மீடியா அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் சொல்லலை, எனக்கு என் பிஸ்னஸ் பெட்டர் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லி நான் உன்னை தேடுவேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாசிபிள் இல்லையோ, இதை நான் செய்யவே மாட்டேனோ, அதை கூட படிச்சுட்டு பண்ணிட்டுருப்பேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ரிலவெண்ட்டாக இருக்கிறத ஒரு சேலஞ்சாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நீங்கள் இனிஷியலாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் தேவையில்லாத விஷயங்களை உங்கள் முன்னாடி ஏற்படுத்திக்காமல், அதாவது அனாவசியமான ஆப்ஸை ஃபோனில் வச்சுக்கிறது, நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகிறது, இல்லை தேவையில்லாத புக்ஸை அவங்க கண்மாடி வச்சுக்கிறது கூட ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்தும். ஸோ ஸ்டேயிங் ரிலவெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பியூட்டிஃபுல் டே. கடைசி விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பீயிங் கிரேட்ஃபுல். அந்த நாளில் எது நடந்தாலும் சரி, ஒரு சின்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு கொடுத்த நமக்கு உதவியாக இருந்தாலும் சரி, நான் படிக்கிற ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்னோடய லைஃப்பில் நான் பார்க்குற எல்லா விதமான விஷயங்களுக்கும் தேங்க் பண்ணுவேன். ஒருவேளை நான் சாப்பிட்ற உணவு கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட இட்ஸ் ஓகே, ஃபைன், நான் அந்த இடத்துல ஒரு வேலையை முடித்தேன். அப்போது எனர்ஜியை ட்ரெயின் பண்ணக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்ஸை முழுக்க தவிர்க்கிறது தான் ஒரு நாளை வந்து உங்கள் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நாளில் எதையெல்லாம் தாண்டி வரீங்களோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இது எழுதுகிற பயிற்சி இருக்குது, நீங்கள் எழுதலாம். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது டே நன்றியோட ஸ்டார்ட் பண்ணலாம், எண்ட் பண்ணும்போது நன்றியோட முடிக்கலாம். ஆனால் ஒரு நாள் முழுக்கவும் இதை நீங்கள் வந்து கான்சியஸாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3-4 மாதம் தாண்டும் போது உங்களுக்குள்ள இது ஈஸியாக வந்துடும். ஸோ எதுக்கு எடுத்தாலுமே ஒரு கம்ப்ளைனிங் இருக்காது, ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஒரு தப்பான விஷயத்தை பார்த்தா கூட உடனே வந்து நீங்கள் ஷாக் ஆக மாட்டீங்க, எமோஷ்னலி லோ ஆக மாட்டீங்க. ஸோ ஒரு நாள் முழுக்க நல்ல எனர்ஜியை கேரி பண்ணணுன்னா நீங்கள் செய்கிற செயல்களாக இருக்கட்டும், நீங்கள் அணுகிற விஷயங்களாக இருக்கட்டும், உங்களை தாண்டி போகிற நபர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது சம்டைம்ஸ் வந்து சில்லியாக தெரியும், என்ன எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இருந்தாலும் அதுக்கு எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்னா, அந்த பிரச்சனை நடந்து உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் கெட்டு போயிட்டல, அதை கிராஸ் பண்ணி அடுத்த மூமெண்ட் போகிறீங்க, ஒரு நாள் நகர தான் போகுதுன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் எமோஷ்னலாக ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது, அதுக்கு நன்றி ரொம்ப அவசியம். ஸோ பி கிரேட்ஃபுல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இன் எவ்ரி டே. அப்போது இந்த நன்றி உணர்வோடு இருக்கிறது இந்த நாளை முழுக்க சரியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்கேஜை மாத்திர ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு சிறப்பான நாளை வச்சுக்கணுன்னா ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் டாஸ்க்கை நம்ம க்ரியேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு 4 சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு இது பெட்டர் ஆகி நீங்கள் இதில் வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டு இதை பர்ஃபெக்ஷன் கொண்டு வரும்போது இன்னும் 2-3 பாயிண்ட்ஸை கூட ஏற்றுங்க. ஒரு நாளை சிறப்பிக்கிறதுக்கு வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். பட் டெஃபினட்டாக ஒரு பிகினராக ஒரு நாள் வந்து மெஸ்ஸியாக இருக்குது, எனக்கு வந்து என்னென்னமோ ஆரம்பிக்கிற என்னமோ பண்ணுறேன் பட் நாள் ப்ரொடக்டிவாக இல்லை அப்படின்னா இந்த 4 விஷயங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இந்த சர்க்கிள்குள்ளே வந்து உங்கள் வாழ்க்கையை கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். டெஃபினட்டாக பெரிய மாற்றங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். நன்றி.